சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 11ஆம் நாள் ஏகாதசி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:30 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரன் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு சூரியன் சனி புதன். பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதுவும் இன்றைக்கு 4:30 முதல் 6 மணி வரை, அதாவது சாயந்திரம் மாலை வேளையில் ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கேற்றுங்கள். அது நீங்கள் நெய் தீபம் போட்டாலும் சரி, நல்லெண்ணெய் தீபம் போட்டாலும் சரி, இந்த ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கேற்றுவது மிக பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் எதனால் வேண்டிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ராகு காலத்தில் வாரத்தில் ஒரு தடவை துர்கைக்கு விளக்கேற்றினால் உங்களுடைய தடைகள் அகன்றுவிடும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நிர்வாகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் அமையும். பயப்பட வேண்டாம். இன்றைக்கு சற்று ஒரு கடினமான நாளாக இருக்கக்கூடும். ஆனால் தன வரவில் குறை இருக்காது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ திசை வடக்கு எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் பாடுபடுவீர்கள். எதிர்பாராத பயணங்களின் மூலம் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட செயல்களை எதிர்பாராத விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உடனிருப்பவர்களின் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் காணப்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 2, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். மாணவ மணிகள் கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்க வேண்டும். மந்த நிலை ஏற்படும். உத்தியோகம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு என்னடா இது ஒரு மிகப்பெரிய கடுப்பாக இருக்கேன்னு தோணும். ரிஷபராசி என்பர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். திருமால் வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மிதுனராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும். புதிய துறைகள் பற்றிய ஆர்வமும் ஈடுபாடும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும். மிதுனராசியில் எப்பயுமே பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பொதுவாக விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அவங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ திசை வடக்கு எண் 6, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். பொதுவாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறிவிடும். கவலை வேண்டாம்.
சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி என்பர்களே, நிர்வாகம் தொடர்பான பணிகளில் தனித்திறமைகள் புலப்படும். உணவு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். அரசு தொடர்பான காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களிடம் ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான காலம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சுய தொழில் செய்யலாமா என்று நினைப்பீர்கள். செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. உங்களுக்கு ராமர் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ஸ்ரீராம ஜெயம் என்ற வார்த்தையை தினமும் 9 முறை எழுதுங்கள். ராமர் இருக்கின்ற இடத்தில் லக்ஷ்மன் இருப்பார், சீதா பிராட்டி இருப்பாங்க. லக்ஷ்மன் சீதா பிராட்டி ராமர் வந்துட்டால் அனுமன் வந்துடுவார். அனுமன் வந்துட்டால் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களெல்லாம் வந்து விடுவார்கள். அவர்கள் எல்லாம் வந்ததற்கு பின்பு திருமால் வந்து விடுவார். திருமால் வந்து உடன் லக்ஷ்மி தேவி வந்துடுவார். இவங்கெல்லாம் வந்துட்டதுக்கப்புறம் என் பிள்ளையார் வந்துடுவார். பிள்ளையார் வந்துட்டால் அவர் தான் சீஃப் செக்ரட்டரி. அவர் வந்துட்டார்னா 33 கோடி தேவர்களும் ப்ரெசன்ட் ஆகிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? முருகர் வந்துடுவார். முருகர் வந்துட்டால் பிரம்மா வந்துடுவார். பிரம்மா வந்துட்டால் சிவ பார்வதி வந்துடுவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஆஜராகிடுவாங்கன்னா யார் ஒரு நாமத்தை சொன்னால் அனைத்து தேவாதி தேவர்களும் மும்மூர்த்திகளும் வந்து ஆஜராகக்கூடிய ஒரே நாமாவளி ஸ்ரீராம ஜெயம். இதை நீங்கள் தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இருக்கின்ற தடைகள் ஒவ்வொன்றாக உடைந்து உங்கள் கண்ணெதிரே நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்திறமைகள் புலப்படும். சார், நிறைய பேர் இந்த பரிகாரத்திற்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கடவுளை நம்பினால் முழுமையாக நம்ப வேண்டும். சிம்மராசி என்பர்களே, செய்யும் செயல்களில் திருப்தியற்ற சூழ்நிலைகள் காணப்படும். உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பலரின் அறிமுகமும் மதிப்புகளும் அதிகரிக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வேலை கிடைத்துவிடும். அதே போல்தான் அவர்கள் எந்த வரனை விரும்புகிறார்களோ அந்த வரனை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. பயம் வேண்டாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னியாராசி என்பர்களே, தந்தை வழி உறவுகளிடம் கருத்துக்களை பரிமாறும்போது கவனம் வேண்டும். ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த எண்ணங்கள் காலதாமதமாக நிறைவேறும். மனதில் அஞ்ஞான எண்ணங்கள் அதிகரிக்கும். முன்யோசனையின்றி புதிய காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. மாணவர்கள் மிகவும் நல்ல படித்து நன்றாக படித்து தேர்ச்சி பெறுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சஞ்சலங்கள் வந்து போகும். கன்னியாராசி என்பர்கள் யாராவது அரசியலில் ஈடுபட்டிருந்தா அவங்க அஸ்தம் நட்சத்திரமாக இருக்குமானால் நீங்கள் பழனி முருகரை ஒரு தடவை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும், ஈடேறும். துலாம் ராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். செய்யும் முயற்சிகளின் மூலம் புதுவிதமான அனுபவமும் மனதில் மாற்றமும் உண்டாகும்.
தம்பதியர்களுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். சில பேருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்குது, அதெல்லாம் சரியாக போயிடும். அயக்ரீவர் வழிபாடு செய்யுங்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் படித்ததற்கும் வேலை செய்வதற்கும் சம்பந்தம் இராது. சற்று கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். விருச்சிகராசி அன்பர்களே, புதிய வேலை தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான சுப செய்திகள் கிடைக்கும். கடன் தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும். மூத்த சகோதரர்களிடம் தேவையற்ற கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் மேம்படும். மாணவ மணிகள் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. இந்த விருச்சிகராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. அவங்கள அன்பால் திருத்தினால் திருந்தி விடுவார்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி சென்று வாருங்கள். திருப்பதிக்கும் கேட்டைக்கும் கனெக்ஷன் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள், மதிநுட்பமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் விருப்பங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வாரிசுகளிடம் கனிவுடன் பழகவும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். தனுசு ராசி அன்பர்கள், கலைத்துறையில் இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு தேடி வரும். ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்லையாவது நீங்கள் நடிப்பீங்க, கவலை வேண்டாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சார், தனுசு ராசிக்கு தேடி வரும் வாய்ப்புன்றீங்க, ஆனால் வரவே மாட்டுதே சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 50 ரூபீஸுக்கு 10 ரூபா நோட்டு 5 நோட்டு எடுத்துங்க. உங்களுக்கு வெளியில் வாங்க. இந்த கஷ்டப்படுறவன், இந்த பிச்சை கேட்குறவனும் கொடுக்கூடாது. யாருன்னா அந்த கஷ்டப்படுறவன், இந்த பூ வியாபாரம் செய்கிறவன், இந்த கீரை விற்கிறவங்கிட்ட உங்களால் முடிந்தது, நான் சொல்கிறது ஒரு 5 நோட்டு, உங்களால் முடிந்தால் ஒரு 10 நோட்டு 20 நோட்டு கூட, ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபாயாக, ஒரு 10 பேருக்கு 100 ரூபா, அதாவது 10 ரூபாயாக 10 பேருக்கு சும்மா கொடுத்து பாருங்களேன், மாற்றங்கள் ஏற்படும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் நடந்தேறும். கொஞ்சம் கவனம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் ஒன்றுமே தெரியாத அமைதியாக இருக்கும், ஆனால் பார்த்தா அவங்க தான் லவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ணுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கும்பராசி அன்பர்களே, தைரியத்துடன் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். சிறு தூர பயணங்களின் மூலம் லாபம் மேம்படும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். பாகப் பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிறு சிறு வாய்ப்புகளின் மூலம் சேமிப்புகளும் செல்வாக்கும் அதிகரிக்கும். 7 சனி காலகட்டம். கும்பராசி அன்பர்கள் தம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கை அண்ணன் தம்பிங்கள்லாம் சொத்து பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அமைதியாக இருக்கணும். யார் யாருக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் சொத்துக்களால் ஏற்படும், அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7
அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும். வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சுய தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சியும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஏன்னா அது அந்த பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் விடக்கூடிய சூழ்நிலைகளாக கூட இருக்கிறது. சில நேரத்தில் உடல்நிலை கவலைக்கிடமாக கூடிய சூழ்நிலைகள் கூட அமையும். மீனராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். ஹெல்த் கண்டிஷன் பி மஸ்ட் மீனராசி அன்பர்களுக்கு. மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அலைச்சல் தான் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஜெயந்திநாதர் தான். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.